எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவசிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் நேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் நிருபர்களிடம் கூறும்போது, நான் சர்வதிகாரி அல்ல, கட்சி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறி சென்றார். ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த கருத்து குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் கூறியதாவது, சசிகலா சொல்வதையே ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். முதலில் அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டும் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டிடிவி தினகரமும் ஒன்றுபட்டு அப்போதுதான் அவர்களுக்கு வாழ்வு. அவர்களால் அதிமுகவினருக்கு தமிழக மக்களுக்கு வாழ்வு ஏற்பட போவது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்ற ரீதியில் சசிகலா பேசியிருக்கின்றார். அவர் 1000 கருத்து சொல்லலாம், அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி எழுச்சியுடன் பயணிக்கின்றது. சசிகலா ஜார் இது போன்ற கருத்தை சொல்வதற்கு ஒருங்கிணைக்கும் வேலை செய்ய போவதாக இருந்தால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை ஒருங்கிணைத்து ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கட்டும், அது நல்ல விஷயம்தான், நாங்கள் குறுக்கே நிற்க போவதில்லை, எங்கள் கட்சியில் மூக்கள் நுழைக்க வேண்டாம் என்றவாறாக பேசியிருக்கின்றார். நேயர்களே, அதிமுகவிற்குள் சசிகலாவை மூக்கை நுழைக்க வேண்டாம் என்றவாறாக ஜெயக்குமார் அதிரடி காட்டியிருக்கின்றார். ஜெயக்குமார் இவ்வாறு கூறிய கருத்து சரியா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.